வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய சூட்சுமையான திறவுகள் புத்தகத்தை வாங்கி படிங்கள், எதிர்பார்க்காத மாற்றம் தெரியும். புதுமையான முறையில் அருமையான நூல். இதில் வாசாஸ்திரம், பரிகாரம், மூச்சு பயிற்சி, வர்மக்கலை, வைத்தியம், ஆன்மீகம், வினாடி பஞ்ச வச்சு, இப்படி பல விதமான இதுகளும் மட்டும் அல்லாமல் வெறும் கலர் படங்கள் உள்ள இந்த புக்கு. பேப்பரே ஒரு வித்தியாசமான பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர் படங்களாகவே இருக்கும் உள்ள. அவ்வளோ ஒரு புத்தகம் எளிய முறையில் அனைவரும் தெரிஞ்சுக்கிறக்கூடிய முறையில் எழுதப்பட்டு உள்ள நூல். குழந்தை இல்லாத தம்பதிகள் என்கிட்ட வாங்குகிற மருந்து ஃப்ரீ. என்னுடைய ஃபோன் நம்பர் 3942 17 7 8 9. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவன் உடம்பு தேறாமல் இருக்கான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவனுக்கு வெறும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இப்படிலாம் கண்டதை கொடுக்கக்கூடாது. அவனுக்கு கரெக்டாக நாங்கள் நிறையா இதில் சொல்லியிருக்கோம், பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், வக்கீல் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும்னு பார்க்காம பிள்ளைய மனுஷனாக்கணும், மனுஷனாக்கணும். அதுக்கு இயற்கை பொருள்களை வா கொடுத்தே கொண்டு வரணும். இப்போ சீசன் எது, என்ன சீசனு? வேப்ப மரத்துடைய பூவு சீசன். இந்த பூவை நீங்கள் ரசத்தில் போட்டு கொடுத்தா அந்த கிருமியெல்லாம் சாகும். உள்ள நாக்குப்பூச்சி இவ்வளோ நிகழம்லாம் இருக்கும். வகுத்தால் போகிறதுக்கு விளக்கெண்ணையும் இவ்வளோ விளக்கெண்ணையும் நம்ம கொஞ்சம் முடக்கத்தான் சாரையும் கலந்து விடிய காலம் 4 மணிக்கு ஒரு 25 மில்லி ஊற்றிட்டா வகுத்தால் போகும், வெறும் புழுவாக போகும். அதுக்கு பிறகு அவனை மறுநாள் தண்ணியில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார வச்சுட்டு நல்ல சத்துள்ள பொருளை கொடுத்துட்டு அவன் உடம்பு தேரணும் அப்படின்னா பார்லி அரிசியை கஞ்சி வச்சு அதில் வெள்ளங்கள் போட்டு கிண்டி கிண்டி கொடுத்தங்கன்னா நாள் ஆக 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 அவனுக்கு உடம்பு தன்னறியாமல் ஏறி வரும். பார்லி அரிசியில் இதை போட்டு பார்த்துக்கோங்க, வெள்ளம் போட்டு கொடுத்தாங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு ஆள் புஷ்டியாக வருவான். இதை தெரிஞ்சு கொள்ளுங்கள். கடையில் கிடைக்கும், இதை பயன்படுத்துவோங்க அப்படின்னு நம்புகிறோம். பார்த்துக்கோங்க, அடுத்த எபிசோடு போகலாம். வாருங்கள். வணக்கம்.